எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு ஆரம்பிக்கணும். இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கிறேன். ரொம்ப திக்கா இருக்கும் மட்டும். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். இங்கே பாருங்க, ஐஸ்கிரீம் செய்யலாம்னு வந்தால் தெரிஞ்சு போச்சு பால். நல்லா காய காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன், பட் எப்படி கெட்டு போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. நீ என்ன செஞ்சு கொண்டு ஊற்றிடுவோம் அதில். பன்னீர் மாதிரி ஆயிடுச்சு. வேணாம், கீழே கொட்டிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் பண்ணுவோமா? இப்போ கெட்டு போன பாலை எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு வந்துட்டான். இப்போ சாயங்காலம் மாட்டில் இருந்து பீசின பால் வீட்டில் இருக்கு, அதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுவான். ஓகேவா? இதாச்சும் நல்லபடியாக வரும். இதை நம்பணும். இப்போ பாலை ஊற்றிக்கிறேன். இப்போ பால் நல்லா பொங்கட்டும், அது வரைய வெயிட் பண்ணுவோம். மறுபடியுமா ஃபஸ்ட் இருந்து இந்த தடவை நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கோம். பால் கொஞ்சம் கூட இருக்கு. இப்போ சாயங்காலம் பீச்சின பால் அது. அது வந்து காய்ச்சி யார வச்ச பால புரிசில் எடுத்து வச்சிருந்தேன், அது கெட்டு போச்சு. இது வந்து சாயங்காலம் இப்போ சாயங்காலம் பீச்சின பால். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ பாலில் தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. இது நல்லாவே கொதிச்சு பாதி பாலாக வத்தணும். அதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன். இட்டு எடுக்காமல் நான் பேசுகிறேன். இப்போ பாருங்க பால் பொங்கி பொங்க போகுது. பால் பொங்கிருச்சு. இந்த பால் நல்லா திக்காயி கொஞ்சம் நல்லா சுண்டி வத்தட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கிடுவோம். என்ன சுதி, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான்ஸ்டிக் சட்டி கீழே பிடிக்க வாய்ப்புள்ள இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்படி அரைக்கும்டா பால். பால் தண்ணி நிறைய பிச்சிட்டாங்க, கண்ணு பிடிக்கிட்டா. இந்த பால் வந்து கிட்டத்தட்ட 2 லிட்டர் இருக்குமா? ஒன்றரை லிட்டர் பால்ல ஐஸ்கிரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஐஸ்கிரீம்? ஒரு 20 பேர் கூட சாப்பிடலாம். அந்த புருவாவில் இருக்கு நல்ல பால் வத்துட்டு. இப்போ பால் கொஞ்சம் வத்தியிருக்கு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிடுவோம்.
கம்மியா போட்டு அதுக்கப்புறம் சக்கரை பத்தலையும் தான் போட்டுக்குருவோம். ஏற்கனவே எக்ஸ்ட்ரா போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் இனிப்பு ரொம்ப கூட்டி போயிடும். இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க ஐஸ்கிரீம். இப்போ சக்கரை பத்தலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா சக்கரை கரையட்டும். தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன், அதை உள்ள கொட்டிடுவோம். நல்லா திக்காகும் போது உணவு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு வந்து கோதுமை மாவு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மாவு போடுறது கண்டிப்பாக இப்போ போட்ட உடனே நல்லா திக்காகுது. அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு அது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போதே நல்லா அந்த மாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா அந்த வெண்ணிலா எசன்ஸ் போடுறப்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லாக இருக்கும். ரைட்டா நல்ல மணமாக இருக்கும். இப்போ நான் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸை ஊற்றிக்கிடுவோம். அது நொடிக்கு மாவு நல்லா ஏற்றுட்டோம். இப்போ கொஞ்சமாக திக்காய் இருக்கு, மாவு போட்ட உடனே அதனால் அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா உடனே டக்குன்னு எல்லாமே திக்காயிடும், அப்புறம் மாவு வேகாது. கீழே அடி பிடிச்சிடாமையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கூட திக்காய் இருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி திக்காக வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறோம். வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி, ஒரு மூடி ஊற்றிருக்கேன். அதுவே நல்லா வாடையாக இருக்கும். கூட ஊற்றினா ஒரு மாதிரி ஓவர் ஸ்மெல் ஆயிடும், அப்புறம் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் பார்த்து கம்மியாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வாடை கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சட்டு ரெண்டு சட்டு போட்டுக்கிடலாம். எடுத்தோடனே கூட ஊற்றக்கூடாது. கிண்டாமல் விட்டுறாதீங்க, அடி பிடிச்சி போயிடும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அது நல்லா திக்காக முட்டிக்க. இப்போ இந்தளவுக்கு திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்கானோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ பால் நல்லா திக்காயிருச்சு மாவோட, இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறினோன்னு, அது நல்லா ஆறட்டும் ஆறினோன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது சூடு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருவோம், ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோமா. நல்லா திக்காக இருக்கா. இப்போ ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டே இப்போ மிக்ஸியில் அரைச்சிக்கிடுவோம். இப்போயுமே நல்லா திக்காக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக மறந்துட்டு நைட் அரைக்காமல் விட்டுட்டேன், இப்போ காலையில் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்கணும், அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட.
மிக்ஸில ஐஸ் கிரீம் அடிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப மறுபடியும் முன்னாடி பாத்திரத்துல ஊத்தி போட்டு வச்சிருந்தோம்ல, அது ஒரு 6 மணி நேரத்துல ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்ப மூடி வச்சுட்டு மறுபடியும் ப்ரீசருக்குள்ள கொண்டு வச்சிருவோம். அவ்வளவுதான், ப்ரீசருக்குள்ள இருக்கட்டும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு செட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு மறுபடியும் செட் ஆகலைன்னா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிருவோம். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அம்மாச்சி கொடுக்கும், நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க சொன்னாக்க கரெக்டா இருக்கும். இப்போ வந்து அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அம்மாச்சி ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா டேஸ்டா இருக்கு. ஓகே. எடுத்து